சங்கத்திற்கு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இயற்கைக்கு நன்றி. டெய்லியும் மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு மழை பெய்யல. ஸோ எல்லாத்தினுடைய ஆசீர்வாதமும் இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்குன்னு நம்புகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு 2-3 மாதம் முன்னாடி எல்லாரும் பரபரப்பாக ஆளுக்கு ஒரு பக்கமும் ஒவ்வொரு கருத்துக்களையும் விவாதங்களையும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கிறப்போ, தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை தயாரிப்பாளர்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு சுயசார்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அது தன்னுடைய கண்டென்ட்டை நம்மளே ப்ராசஸ் பண்ணி அதை திரையரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விஷயம் திரையரங்குகளுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற இன்னொரு தொழிலுக்குள்ளே போய் சப்மர்ஜாக இருந்ததுனால, அது சார்ந்து ஒரு தொழிலை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே சிக்கலாகி நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருந்தப்போ, இதுக்கு என்ன பண்ணணும், எது வந்து சரியான ஒரு நிலையான குழப்பமில்லாத தீர்வை கொடுக்குன்னு யோசித்தப்போ, நமக்கு முதல்ல தோணுன விஷயம் ப்ரொடியூசர் கவுன்சில் மூலமாகவே மாஸ்டரிங் அண்டு கண்டென்ட் டெலிவரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல்ல யோசித்தோம். அந்த நிலையில் நிறைய நிறுவனங்கள் இந்த யோசனைக்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் இதை கொண்டு வரணும்னு முன் வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகம் நிர்வாகிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதனுடைய முயற்சி ஆண்டாண்டு காலமாக தொடரணும், அது எப்போவுமே தடைபடாமல் போகணும் அப்படிங்கிறப்போ, ஒரு நல்ல சரியான ஒரு நல்ல டெக்னாலஜியை அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மைண்ட் செட் உள்ள, அதாவது லைக் மைண்டட் பீப்புள் கூட இணைஞ்சா இதை வந்து லாங் டேர்முக்கு நல்லா எடுத்துகிட்டு போக முடியுங்கிறப்போ, திரு கார்த்தி மற்றும் நண்பர்கள் வந்து நமக்கு இதனோட துணை நின்னாங்க. ஸோ அந்த விதத்தில் திரு கார்த்தி அவர்களுக்கும் திரு ஆல்பர்ட் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்து திரும்ப விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சூழ்நிலையில் அதுக்கு இந்த செட்டப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் எடுத்திருக்கு. ஆனால் ஒரு 6 மாதம் சேர்ந்து நம்ம ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுற இடத்துல ஒரு 2 மாதங்களில் இந்த செட்டப்பை, அதுவும் இவ்வளோ அருமையான சிஸ்டத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தே அவங்களுடைய அர்ப்பணிப்பும் அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் நமக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில் இதனுடைய தொடக்கம் முதல் படி, இன்னும் குறைந்தது 2 மாதங்கள் ஆகும் அடுத்த லெவலுக்கு நம்ம இதனுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டாக தயாரிப்பாளருக்கு இந்த விஷயங்களை நம்ம நினச்ச விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பட் இந்த முதல் கட்டத்தில் இந்த நிறுவனம் இந்த ஃபெசிலிட்டி தயாராக இருக்கிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் மைக்ரோப்ளெக்ஸ் கோபால் நிறுவனத்திற்கு நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் படங்களை பத்தி நான் லேட்டஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ் கேலரிஸ் அதுக்கப்புறம் காசிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.